வேதத்திலே அநேக இடங்களிலே வஸ்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மேற்கனவே இந்த வஸ்திரங்களை குறித்து அநேக முறை தியானித்திருக்கின்ற இன்னொரு வஸ்திரம் பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனத்திலிருந்து, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்பணிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. எப்படிப்பட்ட வஸ்திரம்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்ற வஸ்திரம். ஒரு ஆவிக்குரியவனுக்கு எது அழகு தெரியுமா? ஆவிக்குரியவளுக்கு எது அழகு தெரியுமா? சாந்தமாயிருக்கிற சுபாவம், சாந்தமான பேச்சு, கடினமான பேச்சு, கோபமான பேச்சுக்கள், கோபதாபங்களோடு வெளிப்படுகின்ற வார்த்தைகள், தூஷிக்கிற வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், எப்பொழுது பார்த்தாலும் உன்னை ஒரு ஆவிக்குரியவனாக ஆவிக்குரியவளாக அடையாளம் காட்டவே காட்டாது. உன் இருதயத்தின் நினைவுகளின் அடிப்படையில் தான் உன்னுடைய வாய் பேசும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. கப்பல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு சிறிய சுக்கான் அதனுடைய திசையை மாற்றுகிறதே, அதுபோல நாக்கு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது மிக ஒரு பயங்கரமான ஆயுதம் மட்டுமல்ல, அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திவிடும், சரீரத்தையே குறைப்படுத்திவிடும். சகோதரனே, சகோதரியே, உன்னாவு அமைதியாயிருக்கிறதா? ஒன்றுக்கு முதமாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஜாடையான பேச்சு, இரண்டு அர்த்தமாய் பேசுகிற பேச்சு, போக்கிரித்தரமான வார்த்தைகள், செய்கைகள், இவை ஆவிக்குரிய அடையாளம் அல்லவே அல்ல. இந்த மனைவி தன்னுடைய வார்த்தைகளை சாந்தமுள்ளதாய் மாற்றிக்கொள்கிறாளோ, இந்த கணவன் சாந்தமான வார்த்தைகளால் பேசுகின்றானோ, சாந்தமாய் பேசுகின்றானோ, சாஃப்டாக பேசுகின்றானோ, மென்மையாய் பேசுகிறானோ, கட்டாயம் அவன் அநேகருக்கு சிநேகிதனாயிருப்பான். அநேகரை அரவணைக்கிறவனாய் ஆவிக்குரிய வழியில் நடத்துகிறவனாயிருப்பான். கோபத்தால் எரிந்து விழுகிறவர்களை பார்த்தால் ஒருவரும் பக்கத்தில் கூட போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தை நல்லதல்ல என்பதால். கவனிங்க சகோதர சகோதரிகளே, நல்ல வாய் வார்த்தை இல்லாத ஒருவருமே தேவனுக்கும் உபயோகப்பட மாட்டார்கள், மனுஷருக்கும் எந்த வகையிலும் பிரயோஜனமாயிருக்க மாட்டார்கள். உன்னை பார்த்து உன்னுடைய வாய் சரியில்லை என்று யாராவது சொல்வார்களானால் யாருக்கு உதவாத ஆண், யாருக்கு உதவாத பெண். ஒரு அசுத்த ஆவியின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். ஏனென்றால் உன்னுடைய ஆடையணியும் விதம், அதாவது ஆவிக்குரிய வஸ்திரத்துக்குரிய சாந்த குணமுள்ள மென்மையான வார்த்தைகள் உன்னிடத்தில் இல்லையாதலால் நீ ஆவிக்குரியவனோ ஆவிக்குரியவளோ அல்ல. 4வது வஸ்திரம் என்னவென்றால், தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது நிருபம், அங்கே இன்னொரு வஸ்திரம் உள்ளது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே, கவனிங்க, ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே, ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சாதாரணமா ஒரு மேக்கப் பண்ணி கிளம்புறதுக்கு ஆண்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. ஆனால் லேடிஸ் மேக்கப் போட்டு ரெடி ஆகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க தலை சீவணுன்னாவே கொஞ்சம் டைம் பிடிக்கும். ட்ரெஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது சகஜம்தான். அதனால தான் வேதத்தில் கூட அலங்காரத்தை பற்றி சொல்லும்போது ஸ்திரீகளே ஸ்திரீகளே அப்படின்னு தான் போதனை ஆரம்பிக்கும். அந்த நாட்கள்லையும் அதே நிலைமை தான். செய்தி கொடுப்பதற்காக ஒரு முறை அமெரிக்க தேசத்திற்கு போயிருந்தபோது எனக்கு அறிமுகமான ஒரு ஆவிக்குரியவருடைய வீட்டில் தங்கினேன். அந்த வீட்டில் இருந்த அந்த குடும்ப தலைவி என்னை பார்த்து கேட்டார்கள், பிரதர் சதீஷ், நீங்கள் ஏதாவது மீட்டிங் போக வேண்டியிருந்தா, எங்கேயாவது போய் தேவ செய்தி கொடுக்க வேண்டியிருந்தா, ஒருவேளை உங்களை எங்கேயாவது காரில் கூட்டிகிட்டு போகணுன்னா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் உங்களை காரில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு போகணுமோ அதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சொல்லிடுங்கன்னு நாங்கள். எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாலேயா? 4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சொல்லிடுங்கன்னு நாங்கள். ஏன், ஏன்னா நான் ரெடி ஆகணும்ல. வயசு எவ்வளோ தெரியுங்களா? 60-65 இருக்கும். 4 மணி நேரத்துக்கு முன்னாலே ஆரம்பிக்கணுமா? எதை? மேக்கப்பை. சகஜம். அதாவது
இந்த அலங்கார விஷயங்களை பத்தி சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்களை நாம அநேகமா பார்க்க முடியும். ஏன்னா ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்துல அதிக சிரத்தை எடுத்துக்குவாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த புது ஆடை அணியறது, காஸ்ட்லி ஆடை அணியறது, ஆபரணங்கள் அணியறது, இவைகளால் அல்லாமல் நற்கிரியை என்ற வஸ்திரத்தை அணிவித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். நாம எங்க போனாலும் நம்ம கூடவே என்ன வரும், நம்ம ட்ரெஸ்ஸஸும் வரும். எடுத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம ஆடை அணிந்து தான் எங்கேயும் போவோம். நம்மோடு கூடவே நம் வஸ்திரங்களும் வருகிறது. நம்முடைய வஸ்திரங்கள் நம்முடைய தனிப்பட்ட குணத்தை நிச்சயமாய் வெளிப்படுத்துகிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் போகும்பொழுது உங்கள் ஆடை அணிந்து கொண்டு போகிறீர்கள் அல்லவா, அந்த வஸ்திரத்தை குறித்து சிந்திக்க வேண்டாம், உங்களோடு வேறு வஸ்திரத்தையும் எடுத்துச் செல்லுங்கள் என்கிறார். அந்த வஸ்திரம் என்ன? நற்கிரியைகள் என்றால் அர்த்தம் என்ன? நல்ல கிரியைகள். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு உங்களுடன் கூடவே உங்கள் நல்ல கிரியைகளும் வர வேண்டும். நீங்க வேலைக்கு போகும்போது அந்த வேலை ஸ்தலத்துல நீங்கள் நல்ல வேலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கெடுதல் கிரியைகளை செய்கிறவர்களா, ஏமாற்று வேலை செய்கிறவர்களாய், துரோகம் செய்கிறவர்களாய், தப்பு கணக்கு எழுதுகிறவர்களாய், பொய் சொல்லுகிறவர்களாய், லஞ்சம் வாங்குகிறவர்களாய், அக்கிரமமாக பணம் சம்பாதிப்பவர்களாய் இருக்கக்கூடாது. நீ வேலைக்கு போகும்பொழுது உன்னோடு கூட நற்கிரியைகள் வர வேண்டும். நீ படிக்க போகும்பொழுது உன்னோடு கூட நல்ல செய்கைகள் வர வேண்டும். நீ வியாபாரத்திற்கு போகும்போது உன்னோடு கூட முன்மாதிரியான வாழ்க்கை வர வேண்டும். அநியாயமாக சம்பாதிப்பதோ, அக்கிரமமாக சம்பாதிப்பதோ, அல்லது பொய் சொல்லி சம்பாதிப்பதோ ஆவிக்குரியது அல்ல. நீங்கள் ஒரு வஸ்திரம் தரிக்க வேண்டும். நீங்கள் எங்கே போனாலும் எப்படி உங்கள் வஸ்திரம் உங்களோடு கூட வருகிறதோ அதே போல நற்கிரியைகள், நல்ல கிரியைகள், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற கிரியைகள், மற்றவர்களுக்கு உதவும் கிரியை. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு முத்திரை பதிக்க வேண்டும். என்னவென்று, அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல சகோதரி, நல்ல அருமையான வேலைக்காரர், மிகவும் நல்ல எம்ப்ளாயி, ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், ஒரு அருமையான ஆவிக்குரியவர், ரொம்ப நல்ல நண்பர், ரொம்ப நல்ல உறவுக்காரர். நீ எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை குறித்து ஒரு நல்ல மனிதர் என்ற முத்திரை விட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீ நல்ல நபரா இல்லையா தெரிய வேண்டும் என்றால் கொஞ்சம் சாம்பிள்ஸ், நல்லவன் என்கிறதற்கான சாம்பிள்ஸை நீ தர வேண்டும். நீ நல்லவனா இல்லையா என்று தெரிய வேண்டும் என்றால் உன்னுடைய கிரியைகள் நன்மையானதாக இருக்க வேண்டும். நல்ல செய்கைகளை நீ செய்து காட்ட வேண்டும். இங்கிலீஷில் அழகான ஒரு பதம் இருக்கிறது, Nobody knows your honesty unless you give some samples. நீ எவ்வளவு நல்ல உண்மையான மனிதன் என்பது யாருக்கும் தெரியாது சில சாம்பிள்ஸ் நீ காட்டுற வரைக்கும். நீ எவ்வளவு நல்லவன் என்பதை யாரும் கவனிக்க முடியாது நீ சில நன்மையான பணிகளை செய்து முடிக்கிற வரைக்கும். நீ இருக்கிற இடத்தில் நன்மையான கிரியைகள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நற்கிரியை என்ற வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மிக ஏழ்மையான நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம், அந்த பெண் நுரைமாத கர்ப்பிணி, குறைந்தது 10,000 ரூபாயாவது டெலிவரிக்கு தேவைப்படும், ஆனால் 1 பைசா கையில் இல்லை, என்ன செய்வது? வீட்டிலிருந்து வெளியே வந்த கணவன் சொன்னான், நீ போய் அந்த சின்ன ஹோட்டலை பார்த்துக்கோ, அங்கே டீ வை, அந்த பிரெட்டு ஜாமாவது ரெடி பண்ணி வச்சிரு, யாராவது வந்தால் டிஃபன் சாப்பிட வந்தால் ஏதாவது காசு கிடைக்கும், நீ போய் திறந்து வைன்னு சொல்லி மனசு ஒப்பலனாலும் நிறைமாத கர்ப்பிணியான மனைவி அனுப்பி வச்சான். நான் போய் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வர்றேன் என்று சொல்லி கிளம்பி போனான். அங்கே சாலையில் ஒரு முதிர் வயதுள்ள தாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவள் காரை ஓரமாக நிறுத்தினாள். உள்ளேயே உட்கார்ந்திருந்தால் வெளியே வரவில்லை. ஏன் இந்த தாயார் தனியாக உட்கார்ந்திருக்கிறார்கள்? ஏற்கனவே ரொம்ப நேரமாகிவிட்டது. காரணம் என்னவென்றால் அந்த அம்மா தூர தேசத்திலிருந்து பிரயாணமாக வருகிறார்கள், அங்கே கார் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. அந்த பெண்மணிக்கு இருந்த பயம் என்னவென்றால் இந்த பகுதி மக்கள் எப்படிப்பட்டவர்களோ, காஸ்ட்லியான காரில் வந்து கொண்டிருக்கிற பணக்கார பெண்மணி, இப்போ தவறி காரை விட்டு கீழே இறங்கும் போது வயசான லேடிதான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் திடீர்னு அட்டாக் பண்ணி இருக்கிற பணத்தையும் நகைகளையும் உயர்ந்த பொருட்களையும் பிடுங்கிட்டு ஓடி போனாலும் போயிடுவாங்க. உயிருக்கே ஆபத்தானாலும் ஆயிடும்னு சொல்லி அந்த காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ நேரம் அப்படி உட்காந்துருக்க முடியும்? வெளியே இறங்க முயற்சியே பண்ணலை. டயர் மாத்துறதுக்கும் இப்போ வழி தெரியல. என்ன பண்ணுறது? அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மனிதன் நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். அவனோட நிலைமை இப்போ நல்லா இல்லை. கையில் நயா பைசா கூட இல்லை. மனைவியோ நிறைய மாத கர்ப்பிணி, வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே நடந்து அந்த காரை கிராஸ் பண்ணி போகும்போது எதுக்கோ திடீர்னு திரும்பி நின்று பார்க்கும்போது காருக்குள்ள அந்த வயசான அம்மா இந்த காருக்குள்ள தனியா பயத்தோட திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. என்னாச்சு இந்த கார்ல, எதுக்கு இங்க எப்படி நிக்குது? உள்ள இருக்கிற அந்த அம்மாவை பார்த்தா பணக்காரி மாதிரி தெரியுது. மெதுவா பின்னால வந்த அந்த அம்மாவை பயந்துட்டாங்க. என்ன செய்ய போறானோ, என்ன செய்ய போறானோ. பார்த்தான், டயர் பஞ்சர் ஆகி இருந்தது.
உடனே இவனுக்கு புரிஞ்சிருச்சு, காரை திறந்து கீழே இறங்கினா என்னாகுமோன்ற பயத்துலதான் அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குங்கிறது இவனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப மெதுவா வந்து அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிற அந்த விண்டோ கிட்ட கொஞ்சம் திறங்கன்னு செய்கை காட்டினான். நம்ம கொஞ்சம் திறந்தாங்க. அம்மா நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயத்துல தானே காரை விட்டு வெளியே இறங்காம உள்ளே அப்படியே தயங்கி தயங்கி உட்கார்ந்துருக்குறீங்க. இந்த பின்னால் இருக்கிற இந்த டிக்கியை கொஞ்சம் திறந்து விடுங்க. நீங்கள் வெளியே வரணுன்ற அவசியம் இல்லைம்மா. ஸ்டெப்னி டயரை மாட்டிட்டு இந்த பஞ்சரான டயரை உள்ளே வச்சிட்றேன். கொஞ்சம் இந்த டிக்கியை ஓப்பன் பண்ணுங்கம்மா. அந்த அம்மா இந்த டிக்கியை திறந்தாங்க, போனான், ஸ்டெப்னியை இறக்குனான், பஞ்சரான டயரை மாற்றிட்டான், திரும்பவும் அந்த டயர் எடுத்து உள்ளே இருக்க வேண்டிய இடத்துல க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இதெல்லாத்தையும் செஞ்சு முடிக்க ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அவனுக்குள்ள பயங்கரமான வேதனை, போராட்டம். ஆனால் ஒரு வயசான அம்மா ஒரு ஆபத்துல அல்லது ஒரு பிரச்சனையில இருக்கும்போது தன்னால் செய்ய முடிஞ்ச உதவியை செய்யாம எப்படி போக முடியும்? உதவி செஞ்சான். அப்படி அந்த உதவியை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கதவு கிட்ட போய், அம்மா நான் அந்த டயரை மாத்திட்டேமா, இனி நீங்கள் தைரியமா போகலாம். கேட்காமலே வந்து உதவி செஞ்சுட்டு போறானே, என் உயிரே போயிடுமோ என்னவோ, யாராவது என்னை பார்த்தா என்னை கொண்டு காரை தூக்கிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவானுன்னு பயந்து பயந்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்த அந்த அம்மா ஹேண்ட்பேக்குள்ள கையை விட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்தாங்க. அந்த பணக்கட்டு எடுத்து வெளியில் இருக்கிற அவங்ககிட்ட கொடுக்க போனாங்க. வாங்கிக்கையா? அப்போ அந்த ஆள் சொன்னான், அம்மா அம்மா என்னுடைய உதவிகளை விற்கிற அளவுக்கு நான் துன்மார்க்கேன் இல்லைம்மா. ஆபத்துல இருக்கீங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்கிறீங்க, என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செஞ்சேன். உதவிகளை நான் என்னைக்கும் விற்க மாட்டேம்மா, தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க, இந்த பணம் எனக்கு வேண்டாம்மா, அனுப்பி வைத்து விட்டான். ஆனால் உண்மையாக அவனுக்கு பணம் தேவை. ஆனா கஷ்டத்தில் இருக்கிற ஒருவருக்கு உதவி செய்து விட்டு அந்த உதவிக்கு எப்படி விலை நிர்ணயிப்பது? எப்படி பணத்தை வாங்க முடியும்? அவன் மனது ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த பணக்கார அம்மா உடனே கிளம்பி போயிட்டாங்க. அந்தம்மா போனதற்கு பிறகு மத்தியானம் சாப்பிடல, வேலை கிடைக்கணும்னு சொல்லி தேடி 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 எங்கேயும் கிடைக்கல, மிகவும் களைத்து போய் வீட்டுக்கு திரும்பி விட்டான். ராத்திரி ஆனது, அந்த அமைதியாய் படுத்துக்கொண்டான். ஒரு பக்கம் துக்கம், வேதனை, வேலை கிடைக்கும் என்று போன ஆனா ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்கலையே. மனைவிக்கு டெலிவரி டைம் பக்கம் நெருங்கிடுச்சு, ஒரு 10,000 ரூபாயாவது கையில இருந்தா தான் நல்லா இருக்கும். என்னவோ எல்லா கஷ்டங்களும் ஏழைகளுக்கு ஒரே நேரத்துல வந்தா எப்படி? கவலையோடு இருந்தான். பக்கத்தில் இருக்கிற மனைவி சொன்னாள், கவலைப்படாதீங்க, நம்ம செய்யற ஜபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? ஒரு ஆச்சரிய காரியத்தை செய்யாம இருப்பாரா? சொன்னபோது அந்த கணவன் சொன்னான், விசுவாசம் எனக்கும் இருக்கு, ஆனா இவ்வளவு காலம் தன காலத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்னங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்தது? போய் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் கடையை திறக்க சொன்னீங்கல்ல? ஆமா, திறக்க சொன்னேன். ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வரலங்க. நானும் எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய கார் வந்துச்சுங்க, வந்து நம்ம டிஃபன் சென்டர் முன்னால நின்னுச்சு. வேக வேகமா ஒரு அம்மா இறங்கி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப பசியோடு இருந்திருப்பாங்க போல பாவம். நம்ம கடையில இருந்த அந்த ஜாமு அப்புறம் பிரெட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீட்டா அவங்களுக்கு கொடுத்தங்க. பாவம், நல்லா அந்த அம்மா பிரெட்டு ஜாம் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. டீயும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த அம்மா டீ கூட குடிச்சாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பில்லு 20 ரூபான்னு சொன்னேன், கையில 1,000 ரூபாய் கொடுத்தாங்க. அம்மா 1,000 ரூபாய்க்கெல்லாம் என்கிட்ட சில்லறை இல்லைம்மா, 20 ரூபாய்தாம்மா பில்லாயிருக்குன்னு சொல்லி, வேணா ஒரு நிமிஷம் இருங்கம்மா நான் பக்கத்தில் போய் சில்லறை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நான் அந்த பக்கத்தில் போனேங்க. பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த அம்மா கார் எடுத்துட்டு போயிட்டாங்கங்க. அவங்களையும் காணோம், காரையும் காணோம். அது என்னங்க அப்படி போயிட்டாங்க? கையில் 1,000 ரூபாயை கொடுத்துட்டு இப்படி போயிட்டாங்களே, நான் உடனே வெளியே வந்து தேடினேன், ஆனால் அவங்க போயிட்டாங்கங்க, காரு கூட தென்படவே இல்லைங்க. அப்போது அவன் கேட்டான், அந்த காரு ப்ளூ கலர் காரா? ஆமாங்க, ப்ளூ கலர் கார் தான். அந்த அம்மா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஆமாங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. நல்லா பணக்காரி மாதிரி இருந்தாங்க. ஆமாங்க, பெரிய பணக்காரி மாதிரி இருந்தாங்க. சரி, ஆக்சுவலாக என்ன நடந்தது? நான் திரும்பி வந்தேங்க, இந்த டேபிள் மேலே, நம்ம சர்வ் பண்ணுற டேபிள் மேலே ஒரு ஸ்லிப் இருந்ததுங்க. அந்த ஸ்லிப்புக்கு கீழே 10,000 ரூபாய் பணமும் இருந்ததுங்க. ஸ்லிப்பில் என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமாங்க? அம்மா, உன்னை நான் பார்த்தப்போ நிறைமாத கர்ப்பிணியா இருந்து கூட இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னா நிச்சயமா உனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். பார்க்கும்போது ஏதோ எனக்குள்ள உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஒரு 10,000 ரூபாயை நான் இந்த இடத்துல வச்சுட்டு போகணும்னு சொல்லி அங்கே வச்சுட்டு போறேன் உன்னுடைய செலவுக்காக அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயே போயிட்டாங்கங்க. யாருங்க அது? அங்கே கணவன் நற்கிரியைகளை விதைத்தான், இங்கே மனைவி
அதற்குண்டான பலனை பெற்றுக்கொண்டான். அப்பொழுது அந்த கணவன் சொன்னான், உண்மைதான், நீ சொன்ன மாதிரியே நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருகிறவர். நம்ம ஹோட்டல் கிட்ட நடந்த நிகழ்ச்சியை பத்தி நீ சொன்ன, இப்போ உனக்கு நான் சொல்றேன். சில நிமிஷங்களுக்கு முன்னாலுக்கு தெரியாம தவச்சுக்கிட்டு இருந்த அந்த அம்மா ரோட்டோரத்தில் வண்டியை நிறுத்தி இருந்தப்போ நான் போய் அந்த அம்மாவோட கார் ஸ்டெப்னியை மாத்தி பணம் எனக்கு அந்த அம்மா கொடுக்க முயன்ற போது உதவியை எப்படிமா விற்க முடியும்னு சொல்லி நான் அந்த பணத்தை வாங்காம பத்திரமா நீங்க போய் சேருங்கம்மான்னு சொல்லி நான் அனுப்பி வச்சிட்டேன். நான் செஞ்ச நற்கிரியையை என் ஆண்டவர் பார்த்தார். எங்கே உதவியை அனுப்ப வேண்டுமோ, எவ்வளவு அனுப்ப வேண்டுமோ, யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கே அனுப்பி வைத்தார். ஆண்டவர் எந்த அளவிற்கும் நம்புதற்குரிய ஆண்டவர். வஸ்திரங்களை அணிந்திருக்கிறோம், ஆனால் நற்கிரியை என்ற வஸ்திரத்தை அணிந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல விசுவாசியாய், ஒரு நல்ல ஆவிக்குரியவனாய், ஆவிக்குரியவளாய் நீ எந்த இடத்தில் இருக்கிற போதும் நல்ல காரியங்களை செய்கிற, நற்கிரியைகளை செய்கிற நல்ல மனிதனாயிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். என்ன நடக்கும் அப்படி செய்யும் போது? கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுப்பார். எப்படிப்பட்ட பலன்? நன்மையான பலன். நற்கிரியை செய்வோருக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். என்ன அந்த பலன்? நற்கிரியைகள், ஆசீர்வாதங்கள். இந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். முதல் மனிதன் கதரேனருடைய நாட்டிலே சொஸ்தப்பட்ட வல்லமையை தரித்தான். எரிகோ பட்டணத்தருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் பழைய ரோக வஸ்திரத்தை எரிந்துவிட்டு புதிய வாழ்க்கை என்ற வஸ்திரத்தை தரித்துக் கொண்டான். சாந்தமாயிருக்கிற, அமைதலுமாயிருக்கிற, சுபாவம் கலந்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நற்கிரியைகள் என்ற வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கூக்குரலிடுவதையும் சத்தமிடுவதையும் விட்டு விலகி பாவ ஜீவியத்திற்கு இடம் தராதீர்கள். சாந்தமும் அமைதலும் நிறைந்த சுபாவத்தோடு வாழுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோடு கூட வஸ்திரங்களை மட்டுமல்ல, உங்களோடு கூட நற்கிரியை என்ற வஸ்திரத்தையும் எடுத்துச் செல்லுங்கள். அது ஏற்ற வேளையில் நாம் பலனை அறுப்பதற்காக, ஏற்ற வேளையிலே அற்புதங்களை கண்ணார பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொண்டு வரும். நான் எங்கு போனாலும் அங்கு நற்கிரியைகள், நல்ல காரியங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செய்கைகள் அவைகள் என்னோடு இருக்கும் என்பவர்கள் கை உயர்த்தி காட்டலாம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கு இருக்கிறோமோ அங்கே நற்கிரியைகள் இருக்க வேண்டும், நல்ல நடத்தைகள் இருக்க வேண்டும், நல்ல உரையாடல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை அருளுங்க ராஜா. ஜபத்திற்கு பதில் தருவீர். சில நேரங்களில் தாமதமாகலாம், ஆனால் நீர் அலட்சியப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. எப்பொழுது பதில் தர வேண்டுமோ, எங்கு பதில் தர வேண்டுமோ, எவ்விதமாய் தர வேண்டுமோ உமக்கு கற்றுக் கொடுக்க இந்த உலகத்தில் யாருண்டு ராஜா? எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர், எங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறீர், எங்கள் ஆவிக்குரிய நடத்தையை பரிசீலிக்கிறீர், எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர். ஆண்டவரே, யோக்கியமுள்ளவர்களுக்கு ஏற்ற வேளையிலே மேன்மையான பதில் கொடுக்கிற தேவன் நீர் அல்லவோ? ஆண்டவரே, சாந்தமுள்ள, அமைதலுள்ள, தன்மைகள் நிறைந்த நற்கிரியை என்ற வஸ்திரம் எங்களுக்கு வேண்டும். நற்கிரியைகள் என்ற வஸ்திரம் தரித்த ஆவிக்குரிய நிலை எங்களுக்கு வேண்டும். தவறான காரியங்கள் வேண்டாம் அப்பா, தவறான வேலை வேண்டாம் அப்பா, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் வேண்டாம் ராஜா, எங்களை சுற்றி இருப்பவர்களை வேதனைப்படுத்துகிற செயல்கள் வேண்டாம் ராஜா, நல்ல காரியங்கள், நற்கிரியைகள் செய்கிற இருதயத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். எங்களது ராஜமன்றி கிட்ட கொவ்வருன்ற கிராமத்துல இருக்கிறோம். எங்க அண்ணவர் பயங்கரமா குடிச்சிட்டு எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு. என் பிள்ளைங்களுக்கு படிப்பும் இல்ல, சாப்பாடும் இல்ல. நான் என்ன பண்ணனு புரியாம அப்படியே இருந்துட்டேன். அந்த நிலைமையில யாருமே இல்லைன்னு நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போனேன். கொஞ்ச நாள் பார்த்தோம், இதுக்கு மேல எங்களை முடியாதுன்னு பாரமா பேசினாங்க. அதனால என் ரெண்டு பிள்ளைங்களும் கூப்பிட்டுனு தனிமையா நான் ஹைதராபாத்துக்கு வந்துட்டேன்.
நான் ஹைதராபாத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. அந்த வேலை செஞ்சுக்கிட்டே கல்வாரி டெம்பிளில் ஆண்டோடைய சந்நிதிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வருகிறோம். சதீஷ் அண்ணா சொல்கிற தேவ வார்த்தையின் மூலம் நான் மிகவும் பலப்படுத்தப்பட்டு வருகிறேன். அப்படி ஆன்மீகமாய் பலப்படும் சமயத்தில் திரும்பவும் என் கணவர் என் வீட்டுக்கு வந்தார். எனக்கு வர்ற சம்பள அனைத்தையும் எனக்கு தராமலே அவரே எடுத்துக்கிட்டு கணவரால் என் கஷ்டம் தொடங்கியது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசித்தேன். எங்கள் சொந்தக்காரர் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. எனக்கு கூட போகணும்னு ஆசை வந்தது. அந்த கஷ்டத்தில் ஆலயத்துக்கு வரும்போது தேவ மனிதர் வசனத்தின் மூலமாக எடுக்கின்ற தீர்மானத்தில் தேவனுக்கு இடம் இல்லை என்றால் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விவாகமாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு போகிற பிரயாணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீ எடுத்துக் கொள்ளுகிற உன் தீர்மானத்திலே தேவனுக்கு இடமில்லை என்றால் கவனிங்க, அந்த தீர்மானம் உன்னை நஷ்டத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும். இருக்கிறீர்களா நம் மத்தியில் அப்படிப்பட்டவர்கள்? எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் தேவனுடைய சித்தம், தேவனுடைய உத்தேசம், தேவனுடைய யோசனை, வசனம் என்ன சொல்லுகிறது என்ற ஒரு பற்றுதல் இல்லாமல் கண்களால் பார்ப்பது, மனதால் இஷ்டப்படுவது, ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்பது, அதை அனுபவிப்பதற்கு பிரயாசப்படுவது என்றுமே உனக்கு நல்லது அல்ல. இருந்தாலும் கஷ்டத்தை தாங்க முடியாம தேவனுடைய வார்த்தையை கேட்ட போதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தூரம் வச்சுட்டு என்னுடைய சுய ஆலோசனையினால நிர்ணயம் எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு அவங்கள கூட கண்டு கொள்ளாமல் எப்படியாவது கஷ்டம் தீரணும், முக்கியமா பணம் தேவை அப்படின்ற ஆலோசனை விட வேற எதுவும் வரல. எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு வெளிநாட்டுக்கு போனேன். நான் வெளிநாட்டுக்கு போன பிறகு என்னுடைய கனவுகள் எல்லாம் ஒரேடியாக தாறுமாறாயிடுச்சு. ஆனால் அங்கே அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாயிடுச்சு. அந்த வீட்டுக்காரங்க என்னை சரியாக பார்த்துக்கல. என்னன்னா அவங்க அதிகமாக கொடுமைப்படுத்தினாங்க. சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, அவங்களுக்கு இறக்குனதே கிடையாது. உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக வேலை வாங்கினாங்க. மாத்திரை போட்டுன்னு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. சுகமாக இருக்கலான்னு நாங்கள் போனால் இங்கே விட அங்கே அதிகமான துன்பத்தை அனுபவித்தேன். அந்த மாதிரி நிலைமையில் என் பிள்ளைங்க எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நான் திரும்பவும் இந்தியாவுக்கு போகணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்க கூடவே இருக்கணும்னு சொல்லி கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னை ரூமில் போட்டு பூட்டிட்டாங்க. நீங்கள் சொன்ன போதும் உங்களுடைய வார்த்தை கேட்காம வந்த ஆண்டவர், நான் அப்போது எவ்வளவோ அழுதேன். ஆண்டவர், என் பிள்ளைங்கிட்ட என்னை சேர்த்துருங்கன்னு, என்னையும் என் பிள்ளைங்களையும் சேருங்கன்னு சொல்லி நான் கல்வார் டெம்பிளையே சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு கல்வார் டெம்பிளுக்கு ஃபோன் பண்ண உடனே என்னை தைரியப்படுத்தி நீ பயப்படாதன்னு சொல்லி நாங்கள் இருக்கிறோம், உனக்காக ஜெபம் பண்ணுறோம், கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார்ன்னு சொல்லி நீ பத்திரமாக இந்தியாவுக்கு வந்துடுவேன், உன் பிள்ளைங்களோடு சேருவேன்னு சொல்லி என்னை எவ்வளவா தைரியப்படுத்தி எனக்காக ஜெபித்தார்கள். Thank you.
ஜபம் பண்ண ரெண்டு நாளுக்குள்ள நீ செத்தாத்தான் உன்னை அனுப்புவேன்னு சொன்ன அவங்களே என்கிட்ட வந்து, அம்மா உனக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு உனக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சு என்னை இந்தியா கொண்டு வந்தார். பணம் சம்பாதிக்கணும்னு அங்கே போய் இல்லாத பொல்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிக்கின்னு ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் ஆண்டவரே நமக்கு ஒரு வழி காட்டி கரம் பிடித்து நடத்தி செல்வார் என்ற சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு வல்லமுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை, ஆறுதல் அற்றவர்களை ஆதரிக்கணும் என்று பலப்படுத்தணும் என்று நான் ரெண்டு முறை கல்வரி ஸ்வரத்தை தாங்கினேன். இப்போது நானும் என் பிள்ளைகளும் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்து என் கணவரையும் மாற்றினார். அதிகமாய் குடித்து கொண்டிருந்த என் கணவர் இப்போது மனம் திரும்பி பொறுப்புள்ளவராக இருக்கிறார். என்னோடும் என் பிள்ளைகளோடும் இப்போது மிகுந்த அன்போடு இருக்கிறார். தினந்தோறும் வேலைக்கு போகிறாரு, மாத சம்பளத்தை என் கையில் வந்து கொடுக்குறாரு. எங்களுக்காக ஜபம் பண்ண கல்வரி டெம்பிள் ஜபகோபுரத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு போதித்து எங்களை மிகவும் பலப்படுத்தின தெய்வ மனிதர் சதீஷண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களை ரட்சித்த எங்கள் இயேசுவுக்கு சகல மகிமையும் கனமும் உண்டாவதாக. கணவர் குடிகாரராயிருப்பதாலும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்தும் இதுபோல் அநேக சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு போய் உத்தியோகம் செய்து பிள்ளைகளை நன்கு வளர்க்க வேண்டும், கடன்களையும் தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்காக யோசிப்பது நாம் அறிந்ததுதான். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இப்படி வெளியிடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் குடும்பத்தின் எதிர்காலம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் மனதில் வைத்து எத்தனையோ பேர் குடும்பத்துக்கே தூரமானவர்கள், பிள்ளைகளுக்கே தூரமாகி போனவர்கள், கணவனுக்கு மனைவிக்கு தூரமானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எங்கேயோ போய் எவ்வளவோ சம்பாதிக்கணும்னு நினைச்ச அந்த சகோதரி உண்மையிலே என்ன ஆசைப்பட்டாங்க, என்னவென்று அழுதார்கள், ஆண்டவரே மறுபடியும் என் தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா போதும், ஆண்டவரே பிள்ளைங்கிட்ட கூட்டிட்டு போயிட்டா போதும்ப்பா, மறுபடியும் அந்த இடத்துக்கு தானே வந்தாங்க, நீ உன்னோட சுய யோசனையில எங்கெங்கேயோ போய், ஆனா கடைசியில ஆண்டவரே இந்த தேசத்துல என்னால இருக்க முடியாதுப்பா, இனி இந்த தேசத்துல என்னால வாழ முடியாதுப்பா, மறுபடியும் என்னோட தேசத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிருங்க ராஜா, அப்படி அழும் நாட்கள் வரும் முன்பே இன்றே நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன். தயவு செஞ்சு கவனிங்க, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா தேசங்களையும் விட நம்முடைய தேசம் அற்புதமான தேசம். இந்த சத்தியத்தை மறந்து போயிடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், உங்களுக்குள்ள சிக்கல்களை சிரமங்களை அவற்றைய ஆண்டவர் இங்கேயே அதை தீர்த்து வைப்பார். அப்படி தீர்ப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.